பாலஸ்தீன் அரசு உலக நாடுகளுக்கு ஒரு அழைப்பு ஒன்று கொடுத்துருக்கு. மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு யாராவது வாங்க, ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் இதனால் பாதிக்கப்படுறது எங்களுடைய நாட்டு மக்கள் தான் அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமா அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டியிலிருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த 12 மணி நேரத்திற்கு பிறகு பாலஸ்தீனில் உபயோகிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எரிபொருள் கிடையாது, கரண்ட் கிடையாது, ஒரே ஒரு பவர் ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்து இன்னும் 12 மணி நேரத்தில் ஆஃப் ஆகிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்த பாலஸ்தீனமே முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இஸ்ரேலேருந்து கொடுக்கக்கூடிய கரண்ட்டு தண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலை தான் பாலஸ்தீன அரசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சரியாக 5 அப்டேட் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து நம்ம பேச போகிறோம். அதில் செய்தி நிறுவனங்கள் அப்படிங்கிறது அல்ஜசீராவினுடைய அந்த செய்தியை வந்து முடக்கணும் அப்படின்னு கம்யூனிகேஷன் எந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கராய் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்கார். அல்ஜசீரா அப்படிங்கிற அந்த செய்தி சேனலை வந்து நாங்கள் இஸ்ரேலில் தடை பண்ணுறோம், அது மட்டும் இல்லை உலக நாடுகள் எங்களுடைய நட்பு நாடுகள் எல்லாத்துக்கும் பரிந்துரைக்க போகிறோம், அந்த செய்தி நிறுவனங்களை மூடணும் அப்படின்னு. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செய்தி செயல்படக்கூடிய செய்தி நிறுவனங்கள்னு சில பட்டியல் வச்சுருக்காங்க. அதில் வந்து வியான் சேனல் 12 அதுக்கப்புறம் இந்துஸ்தான் டைம்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகிட்டுருக்கு. இப்படி உலக முழுவதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் செய்திகளை வெளியிடக்கூடிய நபர்களும் நடுநிலையாக செய்திகளை சொல்லக்கூடிய நம்மளை மாதிரியான சேனல்ஸும் வந்து தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னா, ஒரு நாய் பாதிக்கப்பட்ட கூட அந்த இடத்தை வந்து நம்ம சொல்றோம். அப்போ வனவிலங்குகள் எல்லாத்தையுமே குறி வச்சு அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஆனா அது எந்த நாட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில வரல. அது ஹமாஸ்லயா, அது காசா பகுதியிலயா, இல்லை இஸ்ரேல்லையா அப்படிங்கிற மாதிரியான தகவல் இன்னும் கிடைக்கப்படலை. பட் வந்து உள்ள புந்து ஒரு இடத்த வந்து தாக்குறாங்க, அங்கே வன விலங்குகள்லாம் வந்து தாக்கப்படுற மாதிரியான காட்சிகள்லாம் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த இடத்த பார்த்தாலுமே வந்து ஆயுத குவியல்களாகவும் இடிபாடுகளுக்கு இடையில மக்கள் தவிக்கக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு. பார்க்க பார்க்க அந்த விஷயம்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்குது. ரெண்டாவது, இங்கே வந்து இவங்க பயன்படுத்துறதுக்கான மூலப்பொருட்கள், இஸ்ரேலுக்கான மூலப்பொருட்களை அமெரிக்கா இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து வார் நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் தான் கொடுக்க மாட்டீங்க, அதே நேரத்தில் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டான் நதி பகுதியில் வந்து கரெக்டாக வந்து இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேலுக்கு கொடுத்து உதவுறதுக்கு அமெரிக்கா தயாராகிட்டுருக்கு. அதே மாதிரி ஈரானும் ஈராக்கும் இவங்களுக்கு ஹமாஸுக்கு வந்து பொருட்கள் கொடுத்து உதவுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ பொருட்களும் சப்ளை, ஆயுத சப்ளை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே கொடுக்கக்கூடிய அதாவது ஏமன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸோடு இணைந்து ஒரு ஜிகாத்துக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்புங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுது. அன்சர் அல்லா அப்படிங்கிற அமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அப்டேட்டு. ஸோ துருக்கியும் அதற்கு பிறகு நோட்டோவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற மாதிரியான அபாயகரமான செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இது 3வது உலக போருக்கு நிச்சயமாக வழிவகுக்கக்கூடிய சூழலை நோக்கி தான் போயிட்டு இருக்குங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. ஏன் அப்படின்னா பாலஸ்தீன் வந்து ஒரு சைடு கதறிக்கிட்டு இருக்காங்க, ஆனா மற்ற நாடுகள் எல்லாமே, அரபு நாடுகள் எல்லாமே இதை வந்து ஒரு ஜிகாத்துங்கிற வார்த்தையெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அரபு நாடுகள் எல்லாமே இதை நோக்கி ஒன்று சேர்றாங்க. ஸோ அன்சர்லா அப்படிங்கிற அமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவிப்பும் ஏமன்லேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது வந்து இந்த ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு தொடர்ந்து இனக்குழுக்கு ஆதரவாக சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலுக்குள்ள வந்து எப்படி அவங்க நுழைஞ்சாங்க ஹமாஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வெளியில் வந்திருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, இஸ்ரேலுக்குள்ளே போகிறதுக்கு காசா பகுதியிலிருந்து சுரங்கங்கள் தோண்டியிருக்காங்க. இது இன்னைக்கு நோய்க்கு வந்து ஆரம்பித்த வேலை இல்லை, ஒரு மாத காலமாக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. சுரங்கங்கள் தோண்டி அதன் மூலமா உள்ள போய் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இது தாண்டி வந்து டெல் அவீவ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான ஏரியா, அது காசாலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும், இஸ்ரேலுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த எல்லையோட பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து என்ட்ராகி விஷுவலோ ஃபோட்டோஸோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனில் என்ன நடக்குது அப்படிங்கிற விவரங்கள் எதுவுமே தெரிய வரலை. பாலஸ்தீன்லேருந்து எகிப்துக்கு போகக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் துண்டிச்சிட்டாங்க. ஸோ கார்லேயோ மற்ற இடங்கள்லேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இல்லை. அந்த ராஃபா அப்படிங்கிற எல்லைப்பகுதி வந்து
தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு, டோல்கேட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் மக்கள் எந்த இடத்துக்குமே நகர முடியாத ஒரு துர்பாகியமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிற கூடுதல் செய்தி ஒன்று இதில். இது தாண்டி வந்து ஆளில்லா விமானங்கள் மூலியமாக தாக்கக்கூடிய நிகழ்வுகள், ஹமாஸ்ல இருந்து டைரக்டா M302 அப்படிங்கிற அந்த ஏர்கிராஃப்ட் மூலியமாலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹமாஸ் அமைப்பு. ஆனால் இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா அணுகுண்டுகளே வந்து ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 300 மேற்பட்ட அந்த அணு ஆயுதங்கள் கையில் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு கையில் அவங்களுடைய ஸ்டாக்ல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 80 மேற்பட்ட அணு ஆயுதங்கள் கையில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாமே ஹமாஸ் அமைப்பிட்ட இல்லை, இதெல்லாம் அவங்க வெளியில் எடுத்தாங்கன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. துறைமுகங்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலேருந்து இந்த பாலஸ்தீனத்துக்கு ஏரியாவுக்கும் காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் கடல் வழியாகவும் போக முடியாது மக்கள், அதே நேரத்தில் தரை வழியாகவும் பயணிக்க முடியாது, கரண்டும் கட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்த பாலஸ்தீனமே இன்று ஒரு இரவு கூட தாங்காது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி எல்லாத்தையுமே, கட்டிடங்கள் எல்லாத்தையும் இடித்து தரமற்றமாக்கிருச்சு இஸ்ரேல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் வந்து கொன்று குவிச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்கிறதுக்கே மக்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்த மறுபடியும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலாக தான் பார்க்கப்படுது. லெபனானுடைய லெபனானும் சைட்லையும் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஹிஸ்புல்லா இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஹிஸ்புல்லாவில் இருந்து ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உள்ளே என்றாகி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ தெற்கு எல்லையும் மேற்கு எல்லையில் இருக்கக்கூடிய லெபனான் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. ஏற்கனவே பாலஸ்தீனத்தை முடிச்சிட்டாங்க, இப்போ லெபனான் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, தங்களுடைய எல்லையை விஸ்தரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு நெருக்கமானவங்க யாராவது வந்து இஸ்ரேலில் இருக்காங்களா? திருச்சியை சேர்ந்த பேராசிரியர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வேளாண் பல்கலைக்கழக சேர்ந்த குடும்பங்கள்லாம் அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியில் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 மேற்பட்டோர் அங்கே பதுங்கு குடிகளில் தான் தங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு நாடகம் அப்படிங்கிறது நாகினி அப்படிங்கிற சீரியல். அந்த சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகை, அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரா நாயக் அப்படின்னு. அவங்க வந்து தன்னுடைய வேதனையோட எக்ஸ் இணையதளத்தில் ஒரு விடயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. என்னுடைய சகோதரி மற்றும் அவருடைய கணவர் வந்து தன்னுடைய குழந்தையினுடைய கண் முன்னாடியே கொல்லப்பட்டிருக்காங்க. இது இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையில் ஹமாஸ் அமைப்புக்கு இடையில் நடக்கக்கூடிய போரில் என்னுடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ரொம்ப வருந்தத்தக்க ஒரு பதிவு. அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட நிலைமை அப்படிங்கிறது தூதரக அதிகாரிகளுக்கு விடுமுறையெல்லாம் ரத்து, அரசு ஊழியர்களுக்கெல்லாம் விடுமுறை ரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாலஸ்தீனத்திலையும் இஸ்ரேலையும் அமல்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை லீவ் போட்டு எங்கே பிக்னிக்காக போக முடியும்? இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான், பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களில் பத்திரமா போய் உட்காந்து பதுங்கு குழிகளில் போய் உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ இந்த போர் அப்படிங்கிறது பைத்தியக்காரத்தனமான போர் அப்படிங்கிறது பாலஸ்தீன் அரசு வர்ணிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியே எங்களுடைய மக்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு, இப்போ வாழ வழி இல்லாமல் போயிடுச்சு, இதை வந்து ஒரு பெரிய யுத்தமாக நாங்கள் வந்து யோசிச்சிருந்தோம், ஆனால் வந்து இவ்வளவு ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக ரஷ்யாவுக்கெல்லாம் போய் இவர் புட்டினெல்லாம் நேரடியாக சந்திச்சுட்டு வந்தார். அப்படி இருந்தும் அவருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலக நாடுகளே உதவுங்கள் அவன் சொல்லிட்டு அவர் கை நீட்டி கேட்குறாரு, ஆனால் உதவுறதுக்கு யாருமே வரமாட்டாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ ஐரோப்பிய யூனியனும் வந்து இதை உற்று நோக்கிட்டு குற்றச்செயல்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டுக்கிட்டு இருக்கோம். ஹியூமானிட்டி அப்படிங்கிறது இங்கே தொலைஞ்சு போயிருச்சு, மனிதநேயம் அப்படிங்கிறது இங்கே மறுதளிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு பேர் சைட்லையும் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்டியலிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஐரோப்பிய யூனியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம், போர் எப்போ முடிய போகுது அப்படிங்கிற கேள்வி, அதுக்கான விடை அப்படிங்கிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. இன்னும் பிரம்மாண்டமான போர் நடக்கும்னு சொல்லிட்டு ஹமாஸ் அறிவிச்சிருக்காங்க. ஏன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து நீங்கள் காத்திருக்கீங்க, வியாழக்கிழமையே உன்னை முடிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தையும் லெபனானையும் சேர்த்து வச்சு தாக்கியிருக்கு. ஸோ இதை தாண்டி துருக்கி உள்ள வருமா? இந்த பக்கத்தில் இருந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏமன், சவுதி அரேபியா இவங்கெல்லாம் உள்ளே வந்து அட்டாக் பண்ணுவாங்களா? இது எல்லாமே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஸோ வெனஸ்டே நைட்டும் தேர்ஸ்டே மார்னிங்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு நிறையா பேர் வந்து இறந்து போனவங்களுடைய லிஸ்ட்டு அப்படிங்கிறது 3000 மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வழியாக இருக்குது. உள்ளே போய் செய்தி சேகரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலையும் அங்கிருந்து மக்கள் வந்து தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்னல் அடிப்படையிலையும் தான் விஷுவலாகவும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இணையதளங்கள் எல்லாமே முடக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது. இது பாலஸ்தீனத்தில் இன்னும் ரொம்ப மோசம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களுக்கு அங்கே என்ன மாதிரியான தவிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் இறைவனிடத்தில் ப்ரே பண்ணுவோம். வேற அதை தவிர நம்மளால் வேற என்னும் செய்ய முடியாது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.